ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சத்தான ராகி இட்லி பஞ்சு மாதிரி வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாவில் தோசை கூட நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு ராகி தோசையும் ராகி இட்லியும் வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் நான் சொல்கிற அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பஞ்சு மாதிரி ராகி இட்லி வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் ராகி எடுத்திருக்கேன். அதாவது 250 கிராம் கேழ்வரகு எடுத்து வச்சுருக்கேன். அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு சிகப்பரிசி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு சிகப்பரிசி நான் சேர்த்துருக்கேன். அடுத்து அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்த்த பிறகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு இதை 2-3 டைம் நல்லா தண்ணி சேர்த்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கேழ்வரகில் டஸ்ட்டு அதிகமாக இருக்கும், அதனால் ஒரு 4 முறையாவது சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி சேர்த்து சுத்தம் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது பாருங்கள். இது நல்லா தெளிவாக தெரிகிற வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்துருக்கேன். இதை மூடி போட்டு மூடி 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கேழ்வரகு அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அல்லது 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை ஒரு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துட வேணாம், ஏன்னா அரைபடாத மாதிரி இருக்கும். கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் மறுபடிக்கும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு இதோடவே சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதோடவே தேவையான அளவு நான் 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக கரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி செய்யணும்னா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடிவிட்டு ஓவர் நைட் அப்படியே புளிக்க வச்சுடுங்க. இது நல்லா புளிச்சு வரணும், அப்போ தான் நல்லா இட்லி சாப்பிடும்போது சுவையாகவும் இருக்கும். பாருங்கள், இதை நல்லா மூடி போட்டு மூடி ஒரு 12 மணி நேரம் இதை நல்லா புளிக்க வச்சிடலாம். இப்போ நான் ஓவர் நைட் அப்படியே நல்லா புளிக்க வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டு பார்த்திங்கன்னா நல்லா இட்லி மாவு பதத்துக்கு சரியாக வந்துடும். பாருங்கள், நல்லா நுரைச்சி வந்திருக்கு மாவு. நம்ம உப்பு சேர்த்து புளிக்க வச்சதுனால மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இதில் நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிக்கலாம். இட்லி பிடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் இதே மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு தோசை கூட சுட்டு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நான் இட்லி தட்டு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் தடவிட்டு கூட நீங்கள் மாவு ஊற்றலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி சுத்தமான காட்டன் துணியை தண்ணியில் நனைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் வழக்கமாக இட்லி ஊற்றுற மாதிரி இட்லி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி காட்டன் துணியில் இட்லி செய்யும் போது. பாருங்கள், எல்லா குழியிலையும் நான் ஊற்றிருக்கேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ ஊற்றி வச்சுருக்க இட்லியை இது போல் வச்சுட்டு கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு மூடி போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இட்லியோட நிறம் நல்லா மாறி இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி அழகாக உப்பி வந்திருக்கும். இந்த மாதிரி டீஸ்பூனில் எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். இட்லி நல்லாவே வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லியை வெளியே எடுத்துடலாம். இப்போ இட்லி வெளியே எடுத்தாச்சு. நீங்கள் இட்லி பிளேட்லேருந்து வெளியே எடுத்து பாருங்கள். நல்லா சூப்பரான சுவையான சத்தான ராகி இட்லி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இட்லி பிடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் இதே மாவில் தோசை கூட ஊற்றி கொடுக்கலாம். நல்லா மொறு மொறுனு சுவையாக இருக்கும். நல்லா காரசாரமான தக்காளி சட்னி நல்ல சாம்பாரோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும்.
பாருங்கள் இட்லி நல்லா எவ்வளோ பஞ்சு மாதிரி வந்திருக்குன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாய்.